ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு தரமான ஒரு மாடர்னான ஹவுஸை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்டு மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் அறிவுத்திரு கோயிலில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தம் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1540 சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஒரு 1320 சதுரடி பில்டப் ஏரியாவாக நமக்கு கிழக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரம் காலனிக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து கிடச்சிரதும். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 to 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ஆரம் காலனியை ரீச் பண்ணிடலாம். அதே போல் நம்ம கலெக்டரேட்டுக்கு போகக்கூடிய மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டுக்கும் ரொம்பவே பக்கம், இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு கூட வராது. ரெண்டுக்கும் இடையில சென்டராக வந்து நமக்கு இந்த வீடு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் அறிவுத்திரு கோயில் ஏரியாவில் ஒரு தரமான ஒரு மாடர்னான ஹவுஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 78 லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அறிவுத்திரு கோயிலெல்லாம் ஒரு சதுரடியோட மதிப்பு 2500 ரூபாய்க்கு குறைஞ்சி வந்து இடமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கோட் பண்ணி பாருங்கள், 2300 ரூபா வரைக்கும் மாடர்ன் ஹவுஸுக்கு ஆவரேஜாக கல்குலேட் பண்ணுறாங்க. கால்குலேட் பண்ணி பாருங்கள், விலை வந்து மார்ஜின் கிடையாது. நம்ம சேனல் மூலிமா எப்பயுமே வீடுகளுக்கு வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நாங்கள் குறைச்சி பேசி தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து 90% வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் வந்து நமக்கு தாராளமாக கிடைக்கிது. திண்டுக்கல் கலெக்டர் சைடு வந்து கலெக்ட்ரேட்டில் வேலை பார்க்குறவங்க, இல்லை ஈபி காலனி சைடு, அறிவுத்திரு கோயில் சைடு, இல்லை ஆரம் காலனி ஜோன், அந்த ஏரியாவில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இந்த நியர்பையாக கேட்குறவங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பார்த்தினா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு. நம்ம அறிவுத்திரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, துர்கா கோயிலேருந்து டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிட முடியும். ஒரே ஒரு பெண்டு மட்டும்தான். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இதுதான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து நமக்கு சூப்பராகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டோட ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து காம்பவுண்ட் வால் கொடுத்து வெளியில் வந்து மெட்டல் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து SS மெட்டல் கேட்டு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 19x14 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருதுங்க. ஒரு யுனோவா காரை வந்து நான் இங்கே நிப்பாட்ட முடியும். அந்த மாதிரி வந்து நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்து நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே லெஃப்ட் சைடு கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பேஸ் விட்டு கார்டனிங் ஏரியா மாதிரி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஈபி ப்ரொவிஷன் வந்து இங்கேயே கொடுத்துட்றாங்க. வீட்டில் எலிவேஷன் ஒர்க்கோட எல்இடி லைட் கலர் காம்பினேஷனில் நமக்கு தரமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக சூப்பராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல் அண்டு சம்ப் வந்து போட்டிருக்காங்க. போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 780 அடியில் போர்வெல்லும் சம்ப்பு வந்து ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் போட்டிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டோட செப்டிக் டேங்க் வந்து நமக்கு ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டயர் கேஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவுட்டர் டாய்லெட் தான். அவுட்டர் டாய்லெட் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% ஒர்க் வந்து முடிச்சிருந்துச்சுங்க. இந்தியன் டைப் மெத்தடில் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸுக்கு கீழே
கம்ப்ரஸர் மோட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்கில் இருந்து ரூஃப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட என்ட்ரன்ஸில் டைல்ஸை வந்து லேகிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து நீட்டாக அமைஞ்சிருக்குனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டோட ராஜநிலைக்கு முன்னாடி சேஃப்டி பர்பஸுக்கு நமக்கு மெட்டல் கேட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து முறைப்படி வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ராஜநிலை தான். ராஜநிலை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னா டிசைனிங் ஒரு போட்டை நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா வீட்டோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 17x17 அப்படிங்கிற சைஸில் நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே ஹை ரூஃப் ஃபால் சீலிங் ஒர்க்கோட ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் கரெக்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட வெண்டிலேஷனுக்கு தகுந்த மேனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதே போல் வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்கியூட் போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லிவிங் ஹால் ஏரியாலே கிடச்சிருது. வீட்டோட வயரிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து குந்தன் வயரை தான் யூஸ் பண்ணி நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியா நமக்கு இன்னும் ஒரு 2-3 ஸ்பெசிலிட்டியோடு நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த இடம் வந்து பூஜை ரூம். பூஜை ரூம் வந்து நமக்கு வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொவேஷனோட நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ், இது வந்து ஸ்டோரேஜ் ரூம், நம்ம தேவையான திங்ஸ் வச்சுக்கலாம். இல்லை யூபிஎஸ் நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணாலும் கூட ப்ரொவேஷனோட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் அங்கே வந்து டிவி யூனிட் ப்ரொவேஷனோட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க ப்ரொவேஷனோட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின் வந்து வச்சுக்க முடியும். அதே போல் வாஷ்பேசன் அட்டாச்சோட நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான். வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத் கார்னரில் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வால் பெயிண்டிங் கொடுத்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இதோட சைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10x9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது. ஒரு கிச்சனுக்கு தேவையான ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கிச்சனுக்கு மேலே நமக்கு ஸ்டோரேஜ் ரூம் வந்து செப்பரேட்டாக வந்து நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக மார்பனை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆரோ வாட்டர் வந்து நமக்கு கிடச்சிருது. கிச்சன் வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அது கீழே வந்து நமக்கு வந்து செல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டோட ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லேயும் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பேட்டர்னான டிசைனிங் ஒர்க்கில் ரெடி பண்ண ரெடிமேட் டோர்ஸ் தான் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்லா ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு வந்து கிடச்சிருது. வீட்டோட மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து குமுல்ல வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 8x8 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, சவரு, ஹெல்த் ஃபர்செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சேண்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல்
இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் ஐட்டம் தாங்க. பிராண்டட் ஐட்டமாக சூப்பராகவே வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. ஒரு மாடர்ன் ஹவுஸுக்கு என்னென்ன இன்டீரியர் ஒர்க் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏ டு ஜெட் வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் தாங்க ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒர்க்குகள் வந்து இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த மாதிரியான ஒர்க்கு தேவை இல்லை சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் கூட இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, டைரெக்டாக வந்து கேட்கும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணித்தரதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இந்த பெட்ரூமோட வாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கோட நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசியஸான விண்டோஸ் தாங்க நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டோட ரெண்டு பெட்ரூம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ப்ரொவிஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோவில் எடுத்து போடுற அத்தனை வீடுகளோட ரேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து மார்ஜின் கிடையாது. விலையை என்றைக்குமே நாங்கள் குறைச்சி பேசி தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முன்பணத்தை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் 1 லட்சம் கொடுக்கலாம், இல்லை 2 லட்சம் கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முன்பணம் கொடுக்க முடியுதோ அதை கொடுத்துட்டு மிச்சத்தை நம்ம லோன் டேக் ஓவர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது வந்து இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 16 பில்லர் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் போஸ்ட்டு தான், எதுவுமே வந்து கட் போஸ்ட்டு கிடையாது. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே அதுவும் அறிவுத்தூர் கோயில் ஏரியாவில் ஒரு மாடர்னான ஹவுஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்னு சொல்லி நம்ம சேனல் மூலமா ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.